இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுலாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து துளாராசியோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் இது நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதியும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதியும் இது வரப்போகுது இது ஏன் நம்ம ப்ரேயராக பண்ணுறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகளும் தெரிஞ்சுன்னா அந்த பயிற்சி ஆறதுலேருந்து இந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதில் நான் குறிப்பாக சொல்கிற அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் இந்த கோச்சார ரீதியாக பொது பலன்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் தான் அன்பர்களே நீங்கள் எடுத்துக்கணும் இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அது எவ்வளோ பெரிய ஜோதிடராக இருந்தாலும் அவ்வளோதான் சொல்ல முடியும் சரிங்களா அப்போ இதையே நீங்கள் நம்பிக்கிறது வந்து அது வேண்டாம் அதோட ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள் குடும்ப ஜோதிட போய் தெரிஞ்சுட்டு அப்போ அந்த குடும்ப ஜோதிடட்ட போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அவரை போய் சாமின்னு சொல்லி கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க அப்போது எல்லாருமே காசு வாங்கிட்டு தான் நாங்கள்லாம் ஜோதிடம் பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு கன்சல்டண்டை போய் அவங்களுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ வந்து நீங்கள் அந்த ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்துட்டு அதில் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குறை நிறைகளையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே வழிபாடுகள் டபுள் அண்டர்லைன் வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கும் பொழுது இறை சக்தியாலே மட்டுமே தான் நம்மளை அடைய வைக்க முடியும் ஸோ அதனால் அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போது துளாராசி அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசியில் துளாராசியும் ஒன்று சரிங்களா அது காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய வியாபாரிங்க என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அது சில பேர் நீதிமான் நியாயமான் அப்படியெல்லாம் இல்லை அவங்க உழைப்புனாலேயே ஒரு கீழ் மட்டத்திலேருந்து வந்து வந்து தன்னை செதுக்கி 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 அந்த பக்குவப்பட்டு அதே மாதிரி அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க கற்ற அவமானங்கள் பெற்ற அவமானங்கள் அதே மாதிரி தன்னை தானே செதுக்குன ஒரு தன்மை அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே சரி பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு கேஷுவாலிட்டி வந்து ஏன்னா சில ராசிகள் பிடிக்கும் இல்லைங்களா நம்ம நிறைய பேர் பார்க்கும் பொழுது அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அதே மாதிரி ஏன் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்போ சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால துலா வீட்டில் சனீஸ்வர பகவான் உச்சமாயிடறாரு ஸோ அதனால் அது அதே மாதிரி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய பெரிய அட்வொகேட்ஸ் அட்வொகேட்ஸ் மாதிரி பெரிய வியாபாரி நான் சொல்கிறது புரியுதுங்களா சாதாரண வியாபாரி கோடி கோடிக்கணக்கில் அதாவது சினிமா துறையிலலாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆனால் அவங்க ஆரம்ப காலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் துளாராசியை பற்றி இவங்களோட லைஃப் எப்படி இருக்க போதும்னா பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் பிரம்மாண்டம்னு ஒன்று வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க மீம்ஸ் கிரியேட் பண்ணிடாதீங்க அன்பர்களே ஸோ வந்து பிரம்மாண்டம் நான் சொல்லக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு தௌசண்ட் ருபீஸ் வருமானம் இருக்கிறவங்க ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் வருமானம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இடம் விட்டு இடம் மாறக்கூடிய யோகம் இப்போ அமைய போகுது தயவு செஞ்சு யோசிக்காதீங்க இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு கெரியர் குரோத் நல்லா இருக்கும்னு உங்கள் மனசுக்கு பட்டால் தயவு செஞ்சு பண்ணுங்கள் சைட்லேயே சில பேர் வந்து தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டால் தயவு செஞ்சு பேரலாக அதையும் சேர்த்து செஞ்சுக்கோங்க வேலையில் இருக்கிறவங்க இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பொருளாதார ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்போ அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வர்றதுக்கான வழிகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இந்த வழிகள் கிடைக்கும் பொழுது இந்த வழிகளை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண பண்ணிக்கணும் அப்படின்னா அங்காள பரமேஸ்வரியோட வழிபாடும் சரிங்களா அங்காள பரமேஸ்வரி அம்மனோட வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் உங்கள் குல தெய்வத்தோட வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் அதே மாதிரி இப்போது திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஒன்று வரப்போகுது சரிங்களா அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்வீன் ஜான்வரியிலேருந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஜான்வரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குள்ளே உங்களுக்கு ஒரு யோகம் அடிக்கும் அந்த யோகத்தை கேபிட்டலைஸ் பண்ணுங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுங்கன்னா தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய படிக்கிற மாணவர்களாக இருந்தால் ஒரு வெளிநாடுக்கு பயணமாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கலாம் அதே மாதிரி அந்த டயத்தில் ஒரு கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கலாம் அப்போ அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அதே மாதிரி இப்போ ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் உங்களுக்கு இந்த இந்த இப்போ நீங்கள் கேட்கலாம் சில பேர்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அந்த யூடியூப்பில் அந்த சாமியை கும்பிட்டா இது வருமா அது வருமா சாமியை கும்பிட்டா என்ன வரும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மாங்காலாம் வந்து விழாது ஆனால் இந்த மாதிரி தான் பெரிய காமெடி என்னென்னா அவர் போய் உட்காந்துருப்பார் மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துருப்பார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாங்காலாம் விடாதுங்க அதுக்கு பதிலாக என்ன உழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நட்பு கொடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி விட்றதுக்கு ஏணிகளை இறைவன் கொடுப்பார் அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குமான பாதைகள் கிடைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான மருத்துவர் கிடைப்பார் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்புகிறவங்க ரொம்ப ரொம்ப உங்கள் கூடையே இருந்தவங்களே உங்களை பேக்ஸ்டாப் பண்ணுவாங்க பேக்ஸ்டாப் பண்ணுவாங்கன்னா எதிரிங்கிறவங்க நெஞ்சில் குத்துவாங்க துரோகிங்கிறவங்க முதுகில் குத்திட்டு சிரிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு துரோகத்தினால் வீழக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அப்போது இந்த மாதிரி விஷயத்த இங்கே சரி செஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா சிவபெருமானை வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வழிபாடு இருக்குங்க சரிங்களா அது வந்து ராவணேஸ்வரர் சரிங்களா ராவணன் சொல்லக்கூடாது ராவணேஸ்வரர் வழிபட்ட ஒரு போட்ரி வழிபாடு இருக்குது சரிங்களா அப்படி வேணும்னு ஆசைப்பட்றவங்க நான் உங்களுக்கே எப்பயுமே தெரியும் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்டால் நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா சொல்லி கொடுக்குறேன் அந்த வழிபாடுகளை செஞ்சுட்டே வாங்க அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இருந்தால் உங்கள் குழந்தைகள் எப்படி ஆக்டிவிட்டிஸ் இருக்குது என்ன மாதிரி இருக்குது கரெக்டான ரூட்டில் போகிறாங்களா ஏன்னா பொது மேடையில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது வந்து அவசியமாக இருக்குது இரவு நேர பிரயாணங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தேவையில்லாமல் ஒருத்தர் ரொம்ப உங்கள்கிட்ட சிரித்து பேசுகிறாரு அப்படியே ரொம்ப அப்படி பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவங்கள வாட்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து துரோகிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி நான் திருப்பி சொல்கிறேங்க உங்களுக்கு பொருத்தி போடுவாங்க பொருத்தி போடுறதுனாலே மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் ஒரு திடீர்னு நல்ல ஒரு நிறுவனத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் பயப்படாதீங்க அடுத்த வாழ்க்கையே சுபிச்சமாக இருக்கும் தொழிலையும் தொடங்க வேண்டிய தன்மையில் இருக்கும் பொழுது கூட்டாளி வராங்க அப்படின்னா சர்வ ஜாக்கிரதையாக எது பண்ணாலும் எழுத்தில் வச்சுக்கோங்க கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக இந்த இதில் பண்ண டிசம்பர் மாதம் கழிஞ்ச ஒன்று நேராக திருநெல் போயிட்டு வாங்க அதுக்குள்ளே கடவுள் கருணையில் எல்லாமே சரியாயிடும்னு நம்புகிறோம் ஜோதிட ரீதியாக இருக்கிறவங்க வந்து எல்லாருமே நம்புகிறோம் இந்த ஜனவரி மாதம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சோ அந்த லெவல்ல திருநள்ளார் போயிட்டு அங்க போயிட்டு சிவனுக்கு போய் நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துல போய் எப்பயுமே நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் பிரதோஷ காலங்கள்ல பழமையான சிவாலயத்துக்கு போய் கொடுத்துட்டு வர்றதும் திருநீர் பசுஞ்சாணி திருநீரை வாங்கி எல்லாருக்கும் தானம் கொடுக்கறதும் என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவை இது எதுக்காகனா உங்களுக்கு அந்த துரோகத்தினால் வராம இருக்கிறதுக்கும் தேவையில்லாம உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கும் சிவனுக்கு என்ன சம்மந்தம்னு நினைக்காதீங்க சிவபெருமான் உங்களை காப்பாற்றுவார் கடவுளால் மட்டும்தான் முடியும் ஒரு ஜோதிடராலேயோ இன்னொரு கன்சல்டன்ட்னாலேயோ ஒருத்தங்க வந்து நான் இதை மாற்றினா இது மாறிடும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்புங்க நான் தான் கடவுள்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க சரிங்களா அப்படிங்கும்போது மனுஷன் மனுஷன் சுவாமியாகவே முடியாது இது என்னுடைய தாழ்மையான கூற்று அவ்வளோதான் ஸோ அதனால் சுவாமியை மட்டும் நம்புங்கள் நல்லபடியான விஷயங்கள் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் வர வர்றதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொழில் தொடங்கி சுபிட்சமாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது தத்துவப்படி எட்டாம் ராசியான என்றைக்குமே வேலை வேலை உத்தியோக பிராப்தி இந்த லெவலில் இருக்கக்கூடிய என்னது அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம்